கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நேரு யுவகேந்திரா மற்றும் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டம் இணைந்து சிறுதானிய உணவு விழாவை நடத்தின. இதில் சிறந்த முறையில் சிறுதானிய உணவு தயாரித்த 6 அங்கன்வாடி பணியாளர்களுக்கு சான்றுகளும் கேடயங்களும் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் கம்பு பக்கோடா, சோளம் இனிப்பு புட்டு, கருப்பு கவுனி அரிசி, சாமை வரகு, சம்பா சிவப்பு அரிசி, குதிரைவாளி இனிப்பு அரிசி, சாமை அரிசி, வெண்பொங்கல் உள்ளிட்ட 100 மேற்பட்ட சிறுதானிய உணவு வகைகள் காட்சிப்படுத்தப்பட்டன. சென்னையில் தங்கத்தின் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 240 ரூபாய் விலை உயர்ந்துள்ளது. இன்று காலை நிலவரப்படி 22 கேரட் ஆபரண தங்கம் கிராமிற்கு 30 ரூபாய் விலை உயர்ந்து 5600 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 240 ரூபாய் விலை அதிகரித்து 44800 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி கிராமிற்கு 30 காசுகள் விலை ஏற்றம் கண்டு 78 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயிலில் பிரம்மோற்சவத்தையொட்டி தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்று வருகிறது. இந்த கோயிலில் வைகாசி பிரம்மோற்சவ விழா கடந்த 31 தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. நாள்தோறும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வந்த நிலையில் இன்று தேரோட்டம் நடைபெற்று வருகிறது. 73 அடி உயரமுள்ள 7 நிலை கொண்ட பிரம்மாண்ட தேரில் ஸ்ரீதேவி பூதேவியுடன் வரதராஜ பெருமாள் எழுந்தருளியுள்ளார். இந்த விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி உழவர் சந்தை அருகே தற்காலிக கடைகள் அமைத்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பல ஆண்டுகளாக செயல்பட்டு வந்த காந்தி சந்தையில் 13 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டடங்கள் கட்டும் பணி நடைபெற்று வருகிறது. இதனால் சந்தையில் இருந்த கடைகள் தற்காலிகமாக உழவர் சந்தை அருகில் அமைக்கப்பட்டுள்ளன. இதனால் வியாபாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். காந்தி மார்க்கெட்டை உழவர் சந்தை அருகே அமைக்க வேண்டாம் என நகராட்சியிடம் ஏற்கனவே மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கோரி போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டத்தில் திடீரென வீசிய சூறாவளியில் சேதமடைந்த 1000 ஏக்கர் வாழைப்பயிருக்கு ஏக்கருக்கு 1.5 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். அறுவடைக்கு தயாராக இருந்த 5 லட்சம் வாழை மரங்கள் சாய்ந்ததால் முதலீட்டை இழந்து விவசாயிகள் தவிப்பதாக ராமதாஸ் தெரிவித்துள்ளார். சாகுபடிக்காக வாங்கிய கடனை அடைக்க முடியாமல் தவிக்கும் விவசாயிகளின் கண்ணீரை தமிழக அரசு துடைக்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். வேலூரில் கள்ளச்சாராய விற்பனையை ஒழிக்கும் விதமாக காவல்துறையினர் தீவிர சாராய வேட்டையில் ஈடுபட்டனர். வேலூர் மாவட்ட டிஐஜி முத்துசாமி, காவல் கண்காணிப்பாளர் மணிவண்ணன் தலைமையிலான காவலர்கள் 45 குழுக்களாக பிரிந்து இந்த ஆய்வில் ஈடுபட்டனர். அப்போது ட்ரோன் கேமரா உதவியோடு 12,800 லிட்டர் சாராய ஊறல்கள் கண்டுபிடிக்கப்பட்டு சுமார் 793 லிட்டர் சாராயம் அழிக்கப்பட்டது. மேலும் கள்ளச்சந்தையில் விற்பனை செய்யப்பட்ட 80 மதுவான பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டு 20 பேர் கைது செய்யப்பட்டனர். தொடர்ந்து கள்ளச்சாராய விற்பனையில் ஈடுபடுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் காவல்துறை சார்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே மின்மாற்றிகளில் இருந்து எண்ணெய் திருடப்பட்டதால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு விளைநிலங்களுக்கு தண்ணீர் பாய்ச்ச முடியாமல் விவசாயிகள் தவித்து வருகின்றனர். மணலூர், வைப்பாளையம் உள்ளிட்ட 5 அதிகமான கிராமங்களில் உள்ள மின்மாற்றிகளை உடைத்து அவற்றிலிருந்த எண்ணெயை அடையாளம் தெரியாத நபர்கள் திருடிச் சென்றுள்ளனர். இதனால் மின் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளதால் 500 ஏக்கருக்கும் அதிகமான விளைநிலங்களுக்கு தண்ணீர் பாய்ச்ச முடியாமல் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். தகவலறிந்து சென்ற மின்சாரத்துறையினர் இதுபற்றி திருநாவலூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். தென்மேற்கு பருவமழை கேரளாவில் இன்னும் ஒரு சில நாட்களில் தொடங்க வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அரபிக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மண்டலமாக மாறியுள்ளது. இது புயலாக வலுப்பெற வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கேரளாவில் தென்மேற்கு பருவமழை இன்னும் ஒரு சில நாட்களில் தொடங்கக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. நாட்டின் மொத்த மழைப்பொழிவில் சுமார் 75 விழுக்காடு தென்மேற்கு பருவமழையால் கிடைப்பது கவனிக்கத்தக்கது.
ஒடிசாவில் ரயில் விபத்தில் சிக்கியவர்களுக்கு காப்பீட்டு பலனை விரைவாக வழங்க காப்பீட்டு நிறுவனங்களுக்கு ஐஆர்டிஏ உத்தரவிட்டுள்ளது. காப்பீட்டு ஒழுங்குமுறை ஆணையமான ஐஆர்டிஏ அனைத்து ஆயுள் மற்றும் பொது காப்பீட்டு நிறுவனங்களுக்கும் உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளது. அதில் ரயில் விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களை கண்டறிந்து உரிய நடைமுறைகளை பின்பற்றி விரைந்து காப்பீட்டு பலனை வழங்க வேண்டும் என அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்டவர்கள் காப்பீட்டு பலன் பெறுவது தொடர்பான தகவல்களை பெறும் வகையில் தொடர்பு எண்ணை காப்பீட்டு நிறுவனங்கள் அறிவிக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இறப்பு சான்று, இறப்பு குறித்த அரசின் அறிவிப்பில் பெயர் இருப்பது ஆகியவற்றை ஆதாரங்களாக ஏற்று காப்பீட்டு பலன்களை வழங்கி வருவதாக எல்ஐசி தெரிவித்துள்ளது. இந்தியாவில் சென்ற ஏப்ரல் மாதத்தில் 5G தொழில்நுட்பத்தை கொண்ட ஸ்மார்ட் போன்கள் விற்பனை இதுவரை இல்லாத அளவாக அதிகரித்திருக்கிறது. மொத்த ஸ்மார்ட் போன்கள் விற்பனையில் 5G தொழில்நுட்பத்தில் உள்ள ஸ்மார்ட் போன்கள் மட்டும் 50% விற்பனையாகியுள்ளதாக தனியார் ஆய்வு நிறுவனம் தெரிவித்துள்ளது. மொத்த விற்பனையில் 1/3 ஸ்மார்ட் போன்கள் சாம்சங், ஒன் பிளஸ் ஆகிய நிறுவனங்களுடையவை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்மார்ட் போன்கள் விற்பனையில் 30-35% 5G தொழில்நுட்பத்திலானது என சர்வதேச ஆய்வு நிறுவனமான கிரிசில் தெரிவித்துள்ளது. புதிய வீடு கட்டித்தருவதாக ஏமாற்றியதாக அதிகாரிகள் மீது குற்றம் சாட்டி சிவகங்கை ஆட்சியரிடம் மூங்கிலூரணி இலங்கை மறுவாழ்வு முகாமில் வசிக்கும் மக்கள் மனு அளித்தனர். மூங்கிலூரணியில் 32 ஆண்டுகளுக்கு மேலாக வசித்து வரும் 186 குடும்பங்களுக்கு கடந்த பிப்ரவரி மாதம் முதலமைச்சர் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் வீடு கட்ட அனுமதி கிடைத்திருப்பதாக கூறி முகாமில் இருப்பவர்களின் வீடுகளை அதிகாரிகள் இடிக்கச் செய்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் வீடு கட்டித்தருவதாக கூறி ஏமாற்றிய அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டியும் புதிய வீடு மற்றும் இடைக்கால நிவாரணம் வழங்க கோரியும் மூங்கிலூரணி இலங்கை தமிழர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டுள்ளது. இம்மா 185 குடும்பங்கள் இருக்காங்க சார். இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே வீடு கட்டித்தரேன்னு சொல்லிட்டு 52 வீடு கட்டித்தரேன்னு சொல்லிட்டு 52 குடும்பம் வெளியே போயிட்டாங்க. சரியா? அப்போ 52 குடும்பம் வெளியே போனால் குழந்தைகள் இருக்காங்க, அவங்க ஸ்கூலுக்கு படிப்பு செலவுக்கு இவங்க அரசாங்கம் கொடுக்கக்கூடிய பணம் என்ன கேட்டிங்கன்னா, குடும்ப தலைவருக்கு 2500 ரூபாயும் மற்ற ஆளுக்கு 750 ரூபா சம்பளம் தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த 750 ரூபாய வச்சு எதுவுமே செய்ய முடியாது. திடீர்னு வந்து வீடு உங்களுக்கு உடச்சி கட்டி கொடுக்க போகிறோம், நீங்க வந்து மே மாசம் சொன்னாங்க, அதுக்கப்புறம் சொன்னாங்க உங்களுக்கு உடச்சி கட்டி கொடுக்க போறோம், 30ஆம் தேதி வந்து எல்லாரும் காலி பண்ணிடணும், கேம்பை விட்டு காலி பண்ணிடணும்னு சொன்னாங்க. திருப்பி கொஞ்ச நாள்ல சொன்னாங்க வந்து எல்லாமே அளவு எடுத்து சென்டிமீட்டர் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டோம், நாங்க இது பண்ணிட்டோம், நீங்க சீக்கிரம் காலி பண்ணிருங்க, இல்ல வாடகை வீட்டுக்கு போயிருங்க எல்லாரும் அப்படின்னு சொன்ன உடனே நாங்க என்ன பண்ணோம், 30ஆம் தேதி கரண்டை கட் பண்ணிடுவோம் உங்களுக்கு, அதெல்லாம் 30ஆம் தேதிக்குள்ள கரண்டை கட் பண்ணிடுவோம், எல்லாரும் இங்க காலி பண்ணிருங்க சொன்னோன்னு நாங்க ஒவ்வொருத்தவங்க குடிசை சின்ன குடிசை போட்டு மலையிலையும் தண்ணிக்குள்ள இங்க இருக்காங்க சார். பாதி பேர் நாங்க வந்து வாடகை வீட்டுக்கு போயிட்டோம். நாங்க வந்து ஏற்கனவே நாங்க வந்ததே அகதி, திருப்பி வந்து இப்ப வீட்டை உடச்சி இது பண்ணிட்டு போனாங்க, இன்னும் அகதியா தான் நாங்க இருக்கோம். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே குளிர்பான கிடங்கில் பணியாற்றிய வடமாநில குழந்தை தொழிலாளர்கள் 12 பேர் மீட்கப்பட்டனர். எம்விஎஸ் நகரில் இயங்கி வரும் தனியார் குளிர்பான சேமிப்பு கிடங்கில் 50-க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். இதில் வடமாநிலங்களைச் சேர்ந்த குழந்தைகளும் இருப்பதாக தகவல்கள் கிடைத்தன. இதையடுத்து திருப்பூர் 3ஆம் சரக உதவி ஆய்வாளர் சுகந்தி தலைமையிலான அதிகாரிகள் அந்த கிடங்கில் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது அங்கு பணியாற்றி வந்த வடமாநில குழந்தை தொழிலாளர்கள் 12 பேர் மீட்கப்பட்டனர். அப்போது அதிகாரிகளை கண்ட அச்சத்தில் 6 குழந்தைகள் அங்கிருந்து தப்பியோடினர். அவர்களை தேடும் பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். திண்டுக்கல் அருகே அரிசி ஆலைகளிலிருந்து கரும் புகையுடன் சேர்ந்து வெளியேறும் உமிக்கரியால் சுவாச கோளாறுகள் ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். என்எஸ் நகர் விஸ்தரிப்பு பகுதியில் இயங்கும் 5 அரிசி ஆலைகளிலிருந்து வெளியேறும் உமிக்கரி காற்றில் பரவி விநாயகர் நகர், ராஜகாளியம்மன் நகர் ஆகிய பகுதிகளில் உள்ள வீடுகளில் படுகிறது. கட்டடங்கள் மட்டுமின்றி மரங்கள், வீட்டில் உள்ள பொருட்கள் மற்றும் உணவிலும் உமிக்கரி படர்கிறது. உமிக்கரி கலந்த காற்றை சுவாசிப்பதால் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மூச்சு திணறல், சுவாசக்கோளாறு, இதய பாதிப்பு என பாதிக்கப்படுவதாக மக்கள் கூறுகின்றனர். இதுபற்றி மாசுக்கட்டுப்பாட்டு வாரியத்திடமும் மாவட்ட நிர்வாகத்திடமும் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டுகின்றனர். கடலூர் மாவட்டத்தில் வீசிய சூறைக்காற்றால் 10-க்கும் மேற்பட்ட கிராமங்களில் வாழை மரங்கள் முறிந்து சேதமடைந்தன. சூறைக்காற்றால் ராமபுரம், ஓதியடிக்குப்பம், பத்தரைக்கோட்டை, எம் புதூர் சத்திரம் உள்ளிட்ட மலை கிராமங்களில் 500 ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த வாழை மரங்கள் முறிந்து சேதமடைந்தன. இதனால் கவலையடைந்துள்ள விவசாயிகள் தங்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். க
கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே அரசு பள்ளியில் குழந்தைகளை சேர்க்க வலியுறுத்தி வித்தியாசமான முறையில் மாணவர்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். பெத்தநாயக்கனூர் கிராமத்தில் அமைந்துள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் பல மாணவர்கள் பயின்று வருகின்றனர். அரசு பள்ளிகளில் குழந்தைகளை சேர்க்க வேண்டும் என வலியுறுத்தும் வகையில் மாணவர்கள் காந்தாரா வேடத்தில் கிராம மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். பறையடித்தவாறும் பதாகைகளை ஏந்தியவாறும் ஊர்வலமாக சென்று மாணவர்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். சென்னை மதுரவாயிலில் காற்றோட்டத்துக்காக திறந்து வைத்திருந்த வீடுகளில் புகுந்து அலைபேசிகளை திருடிய நபரை பொதுமக்களை பிடித்து காவல்துறையில் ஒப்படைத்தனர். ஆலப்பாக்கத்தில் ஹரிகிருஷ்ணன் என்பவரது குடும்பத்தினர் கோடைக்கால புழுக்கத்தால் காற்றோட்டத்துக்காக வீட்டை திறந்து வைத்து தூங்கியுள்ளனர். அதிகாலையில் வீட்டுக்குள் ஏதோ சத்தம் கேட்டதால் எழுந்து பார்த்தபோது ஒருவர் வெளியே ஓடுவதை பார்த்திருக்கிறார்கள். மேலும் வீட்டிலிருந்த 3 அலைபேசிகள் திருடு போயிருந்தன. ஹரிகிருஷ்ணனும் பக்கத்து வீட்டினரும் துரத்திச் சென்று அந்த நபரை பிடித்து மதுரவாயில் காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். விசாரணையில் அவர் ஆலப்பாக்கத்தைச் சேர்ந்த பாலாஜி என்பது தெரியவந்தது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் கடந்த மாதம் 23 லட்சம் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். திருப்பதி கோயிலில் வார விடுமுறை நாட்கள் பண்டிகை நாட்களில் கூடுதல் எண்ணிக்கையில் பக்தர்கள் தரிசனம் செய்து வருகின்றனர். இந்நிலையில் கடந்த மே மாதத்தில் ஏழுமலையானை 23.38 லட்சம் பக்தர்கள் தரிசனம் செய்து 11 லட்சம் பக்தர்கள் தலைமுடியை காணிக்கையாக செலுத்தியுள்ளனர். சுவாமி தரிசனம் செய்த பக்தர்கள் கோயில் உண்டியலில் ₹109.99 கோடி காணிக்கையாக அளித்தனர். மேலும் 1.6 கோடி லட்டுகள் விற்பனை செய்யப்பட்டுள்ளது. கோடை வெயில் சுட்டரிக்கும் நிலையிலும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் மழை பெய்தது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்த நிலையில் பல்வேறு இடங்களில் மரங்கள் முறிந்து விழுந்தன. தகவல் அறிந்து பணியாளர்களோடு சென்ற நகராட்சி தலைவர் சிறிது நேரத்தில் மரத்தை அகற்றினார். சேலம் மாவட்டம் ஆத்தூரில் சூறாவளியுடன் பெய்த கனமழையால் அப்பகுதியில் மின்தடை ஏற்பட்டது. இதேபோல அருக்கோட்டை, தஞ்சை, கும்பகோணம், திருவையாறு, நாகை, பாபநாசம் உள்ளிட்ட பகுதிகளிலும் கனமழை பெய்தது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் தடையை மீறி பட்டாசுகள் வெடிக்கப்படுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். உசிலம்பட்டி நகருக்குட்பட்ட பகுதிகளில் பட்டாசுகளை வெடிக்கக்கூடாது என்று 7 ஆண்டுகளுக்கு முன்பே நகர்மன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஆனால் தடையை மீறி நகர்பகுதிக்குள் பட்டாசு வெடிக்கப்படுவது அதிகரித்து வருகிறது. நேற்று மதுரை ரோட்டில் நடைபெற்ற ஒரு விழா ஊர்வலத்தின் போது பட்டாசு வெடித்த இளைஞர்கள் வானவேடிக்கை பட்டாசை தலையில் தூக்கி வைத்து நடனமாடினர். அப்போது 1 கிலோமீட்டர் தொலைவுக்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் அதில் 108 ஆம்புலன்ஸ் வாகனமும் சிக்கியது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே மின்மாற்றிகளிலிருந்து எண்ணெய் திருடப்பட்டதால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு விளைநிலங்களுக்கு தண்ணீர் பாய்ச்ச முடியாமல் விவசாயிகள் தவித்து வருகின்றனர். மணலூர், வைப்பாபாளையம் உள்ளிட்ட 5 அதிகமான கிராமங்களில் உள்ள மின்மாற்றிகளை உடைத்து அவற்றிலிருந்த எண்ணெயை அடையாளம் தெரியாத நபர்கள் திருடிச் சென்றனர். இதனால் மின் விநியோகம் பாதிக்கப்பட்டிருப்பதால் 500 ஏக்கருக்கும் அதிகமான விளைநிலங்களுக்கு தண்ணீர் பாய்ச்ச முடியாமல் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். தகவல் அறிந்து சென்ற மின்சாரத்துறையினர் இதுபற்றி திருநாவலூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். ஒடிசா ரயில் விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பிரிட்டன் மன்னர் 3 சார்லஸ் இரங்கல் தெரிவித்துள்ளார். ஒடிசாவின் பாலசோர் பகுதியில் ரயில்கள் மோதி விபத்துக்குள்ளானதில் 275 பேர் உயிரிழந்தனர். இந்நிலையில் பிரிட்டன் மன்னர் 3 சார்லஸ் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் ஒடிசா ரயில் விபத்து செய்தியை அறிந்து தானும் தன் மனைவி கமிலாவும் அதிர்ச்சியடைந்ததாகவும் விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் 1980ஆம் ஆண்டு ஒடிசாவுக்கு தான் மேற்கொண்ட பயணத்தையும் பிரிட்டன் மன்னர் நினைவு கூர்ந்துள்ளார். பாலியல் புகாருக்கு ஆளான பாஜக எம்பி பிரிஜ் பூஷன் சரண் சிங்கை கைது செய்ய கோரி சென்னையில் விவசாய அமைப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஐக்கிய விவசாயிகள் முன்னணி உள்ளிட்ட பல்வேறு விவசாய அமைப்பினர் கலந்து கொண்டனர். அப்போது டெல்லியில் போராட்டம் நடத்தி வரும் மல்யுத்த வீரர் வீராங்கனைகளுக்கு ஆதரவாகவும் பிரிஜ் பூஷன் சரண் சிங்கை கைது செய்ய வலியுறுத்தியும் கோஷங்களை எழுப்பினர்.
இந்த விவகாரத்தில் மத்திய பாஜக அரசு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டிய அவர்கள் மல்யுத்த வீராங்கனைகளுக்கு தீர்வு கிடைக்காவிட்டால் தீவிர போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் எச்சரித்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே விளைநிலத்தில் சிப்காட் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து 152 நாளாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் விவசாயிகள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். ஒசூரை அடுத்த வன்னியபுரம் பகுதியில் செல்போன் உதிரி பாகங்கள் தயாரிக்கும் தனியார் தொழிற்சாலை இயங்கி வருகிறது. இந்த தொழிற்சாலையை சுற்றி 5வது சிப்காட் வளாகம் அமைக்க மத்திய மாநில அரசுகள் திட்டமிட்டு வருகின்றன. இந்நிலையில் ஒசூர் தர்மபுரி சாலையில் 100 மேற்பட்ட விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். வன்முறையால் பாதிக்கப்பட்டுள்ள மணிப்பூர் மாநிலத்தில் இணையதள சேவைகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. மணிப்பூரில் தற்பொழுது நிலைமை சீரடைந்த பிறகும் இணையதள சேவை துண்டிக்கப்பட்டிருப்பதாக மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது மக்களின் தனிப்பட்ட மற்றும் சமூக உறவுகளை பாதிக்கும் வகையில் இருப்பதாகவும் எனவே இணைய சேவைக்கு அனுமதி அளிக்க உத்தரவிட வேண்டும் எனவும் மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்தியா வந்துள்ள அமெரிக்க பாதுகாப்புத்துறை செயலாளர் லாய்ட் ஆஸ்டின் டெல்லியில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கை சந்தித்து பேசினார். லாய்ட் ஆஸ்டினுக்கு டெல்லியில் முப்படைகளின் அணிவகுப்பு மரியாதை அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கை அவர் சந்தித்தார். பாதுகாப்பு உறவுகளை வலுப்படுத்தும் வகையில் இந்த பேச்சுவார்த்தையில் இரு நாடுகளின் புதிய பாதுகாப்பு கண்டுபிடிப்புகள் மற்றும் தொழில் கூட்டமைப்புக்கான தொடக்க நடவடிக்கைகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. மேலும் இந்தியா அமெரிக்க ராணுவங்களுக்கிடையேயான செயல்பாடு ஒத்துழைப்பை விரிவாக்கும் முயற்சிகளை தொடர்வது உள்ளிட்டவை குறித்து விவாதிக்கப்பட்டது.